அந்த தில்லை நடராஜனியின் நெஞ்சிலே வைத்து வழிபடுவராகிய அவர் கடைசியில வறுமை வந்தது, வறுமைக்கு ஆட்பட்டார். இன்னவாறு வடம் சுருங்கவும் எம்பிரான் இளையான்குடி மன்னன் இளையான்குடி மன்னன் மனம் சுருங்கதில் இன்றி, அவன் மனம் மட்டும் சுருங்கல, வடம்தான் சுருங்கி இருக்கு. உள்ளன மாறியும் தன்னை மாறி இருக்க உள்ள கரங்க தக்கன கொண்டும் பின் முன்னை மாறி உள்ளன மாறி என்னென்ன இருக்கிறத வித்தோம். யார்ட்ட கடன் வாங்க முடியுமா அவங்கள்ட்ட கடன் வாங்கியும், யார்ட்ட ஒத்தி வைக்க முடியுமா அவங்கள்ட்ட ஒத்தி வைத்தும் இந்த செல்வத்தினுடைய பயனை அவருக்கு செஞ்சுட்டு இருக்கிறார். இப்ப அவங்கள்ட்ட ஒண்ணு இல்லை, சும்மா ஒரு மன்னர், ஒரு மன்னா மூணு நூறு குடி எல்லாம் இப்ப அவர்கிட்ட மிஞ்சி இருக்குது. இந்த நேரத்துல மற்றவர் செயல் இன்ன தன்மையதாக மால் அயனான கொட்டையேனமும் அன்னமும் தெரியாத கொள்கையர் ஆகினார். திருமாலாலையும் பிரமணாலையும் கண்டு காண முடியாத கொள்கையை உடைய சிவபெருமான் இப்ப புறப்பட்டு இங்க வர, எங்க வர, இளையான்குடிக்கு வர, எங்க இருந்து வர்றாரு, கைலையில் இருந்து புறப்படுறாரு. பெரிய செயல் செய்தா சிறந்தவர்கள் அதை பாராட்டணும் நினைப்பாங்க, அதனால அப்படி இருந்தார்கள் அந்த தலைவர். இது சாதாரண தலைவர்கிட்ட கூட பார்க்கலாம், ஈவன் இப்ப இருக்கக்கூடிய கட்சி தலைவர்கிட்ட கூட அந்த சிந்தனை பார்க்கலாம். நல்ல செயல் செய்தார்கள் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டாங்கன்னா அந்த தலைவர்கள் அவர்களுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு நினைப்பாங்க, அது இயல்பு, அது இயல்பு. அப்படி இருக்கிறதுதான் தலைமை பண்பு, அப்படி இருக்கிறதுதான் தலைமை பண்பு. இவர் என்ன பண்ணாரா, இப்ப நல்ல தவ வேடம், நல்ல தவ வேடம், அதுலயும் வயதானவர் நியாயமா அவரோடையே சேர்ந்து கொண்டிருந்தது யாரு, அவருடைய சேர்ந்து இருக்கிறது யாரு, பார்வை உமை குருமான் விளக்க முடியாது. அவருடைய வாகனம் இது ரிஷபம், வாகனத்திலையும் வரலையா, இந்த அம்மாவையும் ஒதுக்கி விட்டார், உண்டியா வர்றார். ஏண்டான்னா அது போடுறார் சேர்க்கிடார், அந்த சேர்க்கிடாருடைய ஒவ்வொரு தொடருக்கும் உள்ளே ஒரு பொருள், அதை ஆழ்ந்து படித்து அறிந்து கொள்ள வேண்டும். அதான் பாரதிய சொல்லும் பொழுது என்ன சொல்லுவாங்க, ஆழ்ந்து கிடக்கும் கவி உலம் வருகிறார், மேலால அர்த்தம் சொல்லிட்டு போயிடலாம் மேலால, ஆனா ஒவ்வொரு இலக்கியத்திலேயும் ஒவ்வொரு நூல்களிலேயும் அந்த கவி உலமும் இருக்கும். அங்க எங்க கிடக்கும், அது ஆழ்ந்து கிடக்கும், 200 அடி 300 அடிக்கு கீழே கிடக்கும், அதை நோண்டி பார்க்கணும், அதுதான் ஆராய்ச்சி. அதுதான் இந்த மேல கிடக்கிற இது நோண்டு கல் எடுத்துக்கிட்டு சப்பட்டையா இருக்குது, ரவுண்டா இருக்குது, நீட்டு சதுரமா இருக்குது, ஆராய்ச்சி. இப்ப பாருங்க இதுலயே பெற்றம் ஊர்வதும் இன்றி நீடிய விடையாலும் இடம் நன்றி, பெற்றம் ஊர்வதும் இன்றி அகந்த விடையின் மேலேயும் வரலாம, பேரையால் உடன் நின்றி பார்வதியும் இல்லாம நத்தவர்த்தவர் வேடமே குழு ஞானம் என்றுடன் நன்றினார். வேற ஒண்ணும் இல்லை, ரிஷப வாகனத்துக்கு என்ன கலர் நம்ம கொடுத்தோம், ஏன் வெள்ள, தர்மம், தர்மமே உருவமாகி சிவபெருமானுடைய வாகனம் தர்மம். என்னது அந்த அம்மா யாரு, பரமேஸ்வரி, அவ அறம்பளத்த நாய், என்னது கருணையின் கடல், அவளால இன்னொருத்த உயிர்படுகின்ற துன்பத்தை பார்க்க முடியாது. இப்படி கருணையும் தர்மமும் அந்த ரெண்டையும் சேர்த்து இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தா சிவபெருமானுக்கு தெரியாமே செல்வம் முன்னாடி வந்துருமா, அந்த வீட்டுக்கு சிவபெருமானுக்கு தெரியாமே செல்வம் அந்த வீட்டுக்கு வந்துருச்சுன்னா அப்புறம் என்ன வறுமை, இவர் என்ன பண்ண போறாரு. அதனால என்ன பண்ணாரா, இங்க பெற்றம் ஊர்வதுமின்றி நேடிய பேரையால் உடன் இன்றி நற்றவர்த்தவர் வேடமே ஒரு ஞாலம் இருந்தது. ஆக
தர்ம தேவதையும் இந்த அறம்பளத்தனையும் அழைச்சிக்கிட்டு வந்தோம்னா நமக்கு தெரியாமையே முன்னாடி போய் அங்கே செல்வம் உட்கார்ந்துரும் அப்படின்னு அவரு ரெண்டு பேரையும் ஒதுக்கிட்டு இவர் வந்தார். எவ்வளோதார் மாரிக்காலத்து இரவிலில் வைகி ஓர் தாரிப்பின்றி பசி தலை கொள்வது. பசி தலை கொள்வது அப்படின்னு அர்த்தம். இப்ப கூட நம்ம சொல்றோம்ல பசி தலை கேட்டு தாங்க முடியாது பசி. மாரிக்காலம் நல்ல மழைக்காலம் தாரிப்பின்றி தாங்க முடியாம பசி தலை கொள்வது பாதித்து இல்லம் அடைந்தவின் அவர் வந்து அந்த கதவை தட்டி அந்த இல்லம் அடைந்து அந்த கதவை துறக்கும் போது என்ன பண்ணாரு மழை பின்னி அடிக்குது ராத்திரி உயிரை எடுக்கிறீங்க. முன்னாடி காசு இருந்துச்சு பணம் இருந்துச்சு ஏதோ சோறெல்லாம் போட்டு மகிழ்ச்சி கடலையை தெளித்தார். யாரு அவரை எப்படி விருந்து எதிர்கொண்டனர் எதிர்கொண்டனர் அது ஒரு சேர்க்கிறார் ஒரு வேலை பண்ணுவார் ஏண்டா வேதித்தாரான்னு ஒரு அடையாளம் காட்டுகிறாருன்னா ஒரு அடையாள மாலை அந்த மனம் வீசிருந்த ஒரு மாலை அந்த மார்பில் இருந்துச்சுன்னு சொன்னா அவர் எப்பொழுதுமே விருந்து எதிர்கொண்டு இருந்தவர்னு அர்த்தம். இப்ப கூட மடங்களிலே இங்க சைவ மடங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப செய்யறது இல்லை அதுக்கு முன்னாடியே செய்வாங்க. குரு பூஜை காலத்துல அன்னக்குடி கட்டுவார். என்னது தர்மபுரமா இருக்கட்டும் அது திருவாரூரியா இருக்கட்டும் அவங்க குரு பூஜையில பாத்தீங்கன்னா எப்படி குடியேற்ற மாதிரி அன்னக்குடி ஏற்றிருக்கோம். அன்னக்குடி ஏற்றிட்டா அந்த நாள் அந்த ஒரு நாலஞ்சு நாள் குடி படைகள் யாரு எங்க எப்ப வேணாலும் வந்துச்சாங்க. அந்த அன்னக்குடி ஏற்றிட்டா அதுக்கு அடையாளம் அப்படின்னா பிராமணர்களுக்கு ஒரு வரிசை இருக்கும், வெள்ளாளர்களுக்கு ஒரு வரிசை, வெள்ள வெட்டிக்காரங்களுக்கு ஒரு வரிசை, குடிப்படைகளுக்கு ஒரு வரிசை, அது விசாமி சாமி. அந்த அன்னக்குடி இப்படி ஒரு அடையாளம் போல இது வேதித்தான மாலை கழுத்துல கிடைக்கிறதுக்கு சாவது வரைக்கும் கிடைக்கும் என்னால் விருந்து எதிர்கொள்ள முடியும் அப்படின்னு ஒரு அடையாளம். ஈரமேனியை நீக்கி இடம் கொடுத்து ஈரமேனியை நீக்கி நல்லா நினைச்சிட்டு இருந்துருக்காரு. அதனால தொடச்சிக்கிறதுக்கு நல்லா அவருக்கு புண்ணியை கொடுத்து இவரையே துடைத்து விட்டு நோக்கினார் மனைவியாகிய பெண்ணு. என்னது காரணம்னா மனைவி. அது என்ன மனைவியாகிய பெண்ணு என்ன அவ வீட்டுல வேலைக்காரி எல்லாம் இருந்து நூற்றுக்கணக்கான வேலைக்காரி இருந்து இப்ப வேலைக்காரி எல்லாம் உண்டாங்க. மாதம்னா வேலைக்காரி, காரணம்னா மனைவி. தார மாதம்னா இப்ப மனைவியே தான் வேலைக்காரியாக இருக்கிறார். ஏன்னா அவன் பொய் சொன்னார்கள் இல்ல சிறுத்தொண்டனுடைய வரலாற்றில் பாத்தீங்கன்னா அங்க சந்தனத்தார் சந்தனத்தாரியான்னு ஒரு தாதி இருப்பாங்க ஒரு வேலைக்காரமா. இங்க அந்த மாதிரி வேலைக்காரங்க இருந்தாங்க, இப்ப வேலைக்காரங்க இல்ல. ஆதலால் தனியாக நிறுத்தக்கூடிய தன் மனைவியை நோக்கி தபோதனர் இந்த தபசி இந்த தபகோணம் உடைய நமது சிவனடியார் தீரவே பசித்தார் செய்வதே. தீரவே பசித்தார்னா என்ன அர்த்தம்? தீரவே பசித்தார் பசியா இருக்கிறாரு நம்ம என்ன செய்யலாம்
அப்படின்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னன்னா, தீரவே பசித்த நம்ம பிறவி பிணி தீர இப்ப பசித்து வந்திருக்கிறாரு. என்னது பிறவி பிணி தீர தீரவே பசித்தார் அப்படின்னா, அந்த அம்மா என்ன பண்ணா, நமக்கு முன்பு இங்கு உணவிலே ஆயினும், நமக்கு முன்பு இங்கு உணவிலே ஆயினும், நம்ம சாப்பிட்டே ஒரு நாள் ஆச்சு மூணு வேலை ஆச்சு, நமக்கு முன்பு இங்கு உணவு இலை ஆயினும், இமக்குலக்கொடி பாகற்கு இனியவர் தமக்கு நாம் இன்னடிசில் தகவல அமைக்குமாறு என்கிறேன். அடங்கி கொண்டாட்டியை பார்த்து கேட்கிற, நீ தப்புன்னு நமக்கு ஆனா அப்படி சொல்லக்கூடியவர்கள் இல்ல, இதுதான் நம்ம பூஜைக்கிறதுக்காக சொல்றது. நமக்கே சாப்பாடு இல்லை, அதுலயும் நல்ல ராத்திரி மழை வெயில பெய்து, இப்ப எப்படி என்னத்தை வச்சுக்கிட்டு சமைக்கிறதுன்னு சொல்லிட கூடாது அப்படி சொல்லக்கூடியவர்கள் இயல்பு அல்ல, இதுதான் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றோம். அதனால அந்த வறுமையினுடைய உச்சத்தை சொல்லுகிறார் சேர்க்கிறார். எந்த வறுமையில் இருக்கிறாங்க, அவங்களுக்கே சாப்பாடு கிடையாது. உங்களுக்கு நமக்கு முன்பு இங்கு உணவிலை ஆயினும், இமக்குல கூடி பாகத்து இனியவர் தமக்கு நாம் இன் அடிசில் தகவல் அமைக்குமாறு எங்கனே அணங்கே. அப்படி சாப்பாடு போட்டா ஒண்ணு, எப்படி சாப்பாடு போடலாம் எனக்கு ஒண்ணு புரியலையே அப்படிங்கிற அந்த அம்மா உன்னை சொன்னான். அதுதான் கோயில், அதுதான் மனைவி. நம்ம பல சமயங்களில் சங்கடப்படுவோம், என்ன செய்யணும் கரெக்டா அதை கை பண்ணுவோம், சரியா அதுதான் துணைங்கிறது வாழ்க்கை. ஆம்பளைய பார்த்து பொம்பளைக்கு வாழ்க்கை துணைன்னு சொல்ல மாட்டான். கணவன் தான் துணைவன் கிடையாது, ஆனா துணைவி. மாது குருவாள் அந்த அம்மா சொன்ன, மற்ற ஒன்றும் காண்கிறேன், நினைச்சு பார்த்தா எனக்கு ஒன்றும் தெரியல, ஏதினாலும் இனி தருவாருங்க. பகல்னா பக்கத்துல போய் ஆச்சாது நாய்க்கு வந்துடலாம், ஆனா இப்ப என்ன இரவு போதும் போயிடுச்சு, சுத்தமா பொழுதும் போயிடுச்சு. ஓ இடம் வேறு இல்லை, இப்ப போய் யாரு வீட்டிலையும் கதவை தட்டி ஒரு படி அரிசி கொடுங்கன்னு கேட்க சீது செய்வினையே என் செயல். இந்த பாவி நான் என்ன பண்ணுவேன், இந்த பாவி எப்படி நொந்துக்கிறா பாருங்க அந்த அம்மா அப்படின்னு நொந்துக்கிட்டு டக்குன்னு ஒரு ஐடியா. செல்லல் நீங்க இப்ப வந்திருக்கிற நமக்கு இந்த துன்பம் நீங்கிறதுக்கு நான் ஒரு திட்டம் சொல்கிறேன். என்ன